How are things with you? How on earth did they get back safely? That is how we have become friends. இந்த மாதிரி சென்டென்சஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி இந்த மூணு சென்டென்ஸ்லையுமே ஒரு திங் காமன், அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் த யூசேஜ் ஆஃப் ஹவ். மூணு சென்டென்ஸ்லையுமே ஹவ் யூஸ் பண்ணியிருப்போம். அது ஒரு இம்பார்ட்டண்ட் யூசேஜாக வந்திருக்கும். யூஸ்வலி நம்ம நினைப்போம் ஹவ்னா எப்படி, அது எப்படி என்னுள்ள மீனிங்கில் க்வெஸ்சன் கேட்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. There are lot of usages for how. அது க்வெஸ்சன் கேட்க மட்டும் இல்லை, ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்த, ஒரு இன்டென்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, அதுபோல் ஒரு சாதாரண சென்டென்ஸ், இப்படி நிறைய விதத்தில் ஹவ்வை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மூணு சென்டென்ஸையுமே பார்ப்போம். How are things with you? அப்படின்னா என்ன? It is not rocket science. இது ஒரு பெரிய சீக்ரெட் எல்லாம் கிடையாது. How are you? அப்படின்னு கேட்போம். நீ எப்படி இருக்க? அதோட ஒரு கேஷுவல் யூசேஜ் தான் How are things with you? ஸோ நீங்கள் என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இல்லை நான் இங்கிலீஷில் பேசும்போது எப்போவுமே How are you அப்படின்னு கேட்காம How are things? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணும்போது How are things? அப்படின்னும் கேட்கலாம். ஹவ் ஆர் திங்ஸ், இல்லைன்னா ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ அப்படின்னு கேட்டு பழகுங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பழகலாம். ஓகே, ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூன்னா எக்ஸாக்ட்லி லைக் ஹவ் ஆர் யூ. ஸோ அதோட ரிப்ளை எப்படி இருக்குன்னா, நம்ம ஹவ் ஆர் யூவுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறோமோ சேம் ரிப்ளை தான். ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் குட், ஓகே, ஐ ஆம் ஓகே, சம்திங் லைக் தேட். செகண்ட் சென்டென்ஸ், How on earth did they get back safely? How on earth anna actually or idiom, how on earth, adu or idiomatic expression, adu or intense wonder or aacharyam illana or confusion illana sometimes anger kobam idai express panna the how on earth namma use pannuvom. For example, how on earth did they get back safely? எப்படி தான் அவங்களால் சேஃபாக வர முடிஞ்சதோ? ஓகே, இட் வாஸ் எ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். அவங்க ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருந்தாங்க, அவங்க சேஃபாக வந்திருக்காங்க. உங்களால் அதை பிலீவ் பண்ண முடியல. யோ ஒன்றரிங், ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்த யூ கேன் சே ஹவ் ஆன் இயர்த் டிட் தே கம் பேக் சேஃப்லி அப்படின்னு சொல்லலாம். சில டைமில் ஆங்கரை வெளிப்படுத்தவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் ஆன் இயர்த் Did you call her like that? நீ எப்படி அவளை அப்படி கூப்பிடலாம், எப்படி அவளை அப்படி கூப்பிடலாம்? ஓகே, ஸோ அது ஒரு இன்டென்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவது. How did you call her like that? அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆர்டினரி சென்டென்ஸ். How on earth? அப்படின்னு சொன்னால் இந்த உலகில், அதுக்கு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் நமக்கு எக்ஸாக்ட் மீனிங் கிடைக்காது. ஓகே, ஸோ இட்ஸ் அ இடியமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். தேர்ட் ஒன், தேட் இஸ் ஹவ், அப்படித்தான். தேட் இஸ் ஹவ்னா அப்படி தான். ஸோ அதுக்கு முன்னால் இந்த ஹவ்வான்னு ஏற்ற மாதிரி ஒய் வச்சும் வாட் வச்சும் கூட யூஸ் பண்ணலாம். அப்படியும் இடியம்ஸ் உண்டு ஆக்சுவலி. ஒய் ஆன் ஏர்த், வாட் ஆன் ஏர்த். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆன் ஏர்த் இஸ் கோயிங் ஆன் தேர். ஓ மை காட், அங்கே என்ன நடந்துட்டுருக்கு? வாட் ஆன் ஏர்த் இஸ் கோயிங் ஆன் தேர். இல்லைன்னா, ஒய் ஆன் இயர்த் ஹீஸ் ரன்னிங் லைக் தேட், அவன் ஏன் அப்படி ஓடிட்டுருக்கான், மேடா, ஓகே, சம்திங் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேட் இஸ் ஹவ், தேட் இஸ் ஹவ்னா அப்படி தான். தேட் இஸ் ஹவ் வி ஹவ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மாறினோம். இது யூஸ்வலி எங்கே யூஸ் பண்ணோன்னா, நிறைய காரியங்கள், நானும் இன்னொரு ஆளும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம் அதை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லிட்டு ஃபைனலி we can say that is how we have become friends, that is how I have met him, apdida na avana meet panna, that is how the problem was solved, apdida the problem solve panna pattudhu. So that is a use in the expression la kuda. That is why ennu sollalam, that is when apdinu sollalam, that is how anna apdida, that is why anna adanaladha, that is when anna appozhudhaan.
ஓகே, தேட் இஸ் வென் வி மெட், ஐ மெட் ஹிம், தேட் இஸ் வை ஐ மெட் ஹிம். நான் அப்போது தான் அவனை மீட் பண்ணேன், நான் அதனால தான் அவனை மீட் பண்ணேன். தேட் இஸ் ஹவ் ஐ மெட் ஹிம், நான் அப்படி தான் அவனை மீட் பண்ணேன். ஸோ தேட் இஸ் ஹவ் மீன்ஸ் அப்படித்தான். ஸோ எனிகோ நம்ம இங்கே ஹவ்வை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இனி இம்பார்ட்டண்ட் யூசேஜ் ஹவ் இஸ் க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். எஸ்பெஷலி ஹவ்வன்னா அதோட மீனிங் எப்படி. காமன் க்வெஸ்சன்ஸ் நிறைய உண்டு. ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்க? ஹவு கேன் யூ டூ திஸ், உன்னால் இது எப்படி பண்ண முடியுது? ஹவு குட் யூ சால்வ் த ப்ராப்ளம், உன்னால் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடிஞ்சுது? ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி என்னுள்ள மீனிங்கில் வரும். ஸோ இனி எப்படி என்னுள்ள மீனிங்கில் மட்டும் இல்லை, எவ்வளவு, எத்தனை, எவ்வளவு காலமாக, எவ்வளவு தூரம், அந்த மாதிரி பல யூசேஜும் ஹவுக்கு உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு எவ்வளவு வயசாகுது, உனக்கு எவ்வளவு வயசாகுதுன்னா யூஸ்வலி உங்களுக்கு தெரிஞ்ச யூசேஜ் தான், ஹவு ஓல்டு யூ. ஸோ ஐ ஆம் 52 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு அதுக்கு ஆன்சர் சொல்லுவோம். ஓகே, இனி ரெண்டு யூசேஜஸ், எவ்வளவு, எத்தனை, ஹவு மெனி, ஹவு மச். ஓகே, ஹவு மெனின்னா எத்தனை, ஹவு மச்ன்னா எவ்வளவு. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலி ஹவு மெனின்னா அந்த நவுனை நம்ம கவுண்ட் பண்ண முடியும், அதோட ஆன்சர் ஒரு கவுண்டபிள் நம்பராக இருந்தால் அது ஹவு மெனின்னு கேட்போம். இல்லை ஆன்சர் ஒரு அன்கவுண்டபிள் நவுனாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறாய், லவ் பண்ணுற, அது அன்கவுண்டபிள், அதை மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஹவு மச் டு யூ லவ் மீ, ஓகே, ஹவு மெனி டு யூ லவ் மீ அப்படின்னு கேட்க மாட்டோம். ஹவு மச் டு யூ லவ் மீ, ஹவு மச் ஐ ஆங்கர் யூ ஹாவ் எகேன்ஸ்ட் ஹீம், சம்திங் லைக் தட். ஓகே, லைக் வைஸ் ஹவு மெனி பென்ஸ் டு யூ ஹாவ், ஹவு மெனி காஸ் டஸ் ஹீ ஹாவ். ஓகே, ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் வில் யூ ஹாவ் டுமாரோ, சம்திங் லைக் தட். ஓகே, ஹவு மச், ஹவு மெனி. Another two like this, how long and how far, எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம். இதில் நிறைய பேர் இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ அதை கிளியர் பண்ணலாம். ஹவு ஃபார்ன்னா எவ்வளவு தூரம், ஃபார். ஹவு லாங்னா எவ்வளவு நேரம், டியூரேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் மீ, நீ எவ்வளவு நேரமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாய். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஏன்னா பாஸ்டில் துவங்கி இப்போவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் 4 o'clock ஆர் ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ், சம்திங் லைக் தேட். ஓகே, ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரெய்னிங், ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரெய்னிங். ஓகே, ஹவு ஃபார் மீன்ஸ் How far is Chennai from here? Very important question. நிறைய இடத்துல நீங்கள் கேட்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் அப்படியே நீங்கள் மக்அப் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் யூ, ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரெய்னிங், ஹவு ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் ஹியர். ஓகே, உங்கள் இடத்துலேருந்து, இந்த இடத்துலேருந்து சென்னை எவ்வளவு தூரம்? ஓகே, ஹவு ஃபார் இஸ் திருப்பூர் ஃப்ரம் ஹியர்? ஓகே, இல்லைனா மதுரையிலேருந்து சென்னை எவ்வளவு தூரம்? ஹவு ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் மதுரை, ஃப்ரம் ஹியர் மாட்டி ஃப்ரம் மதுரை. ஓகே, ஸோ தேர் இஸ் இம்பார்ட்டண்ட் யூசேஜ். தேர் இஸ் அனதர் யூசேஜ், ஹவு டேர். ஓகே, இது இது உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு நம்ம கேட்போம் தமிழில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அவளை டீஸ் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம்? Okay, you can say, how dare could you tease her like that? Okay, how dare could you tease her like that? How dare you call me like that? நீ என்ன எப்படி, உனக்கு என்ன அப்படி கூப்பிட உனக்கு எவ்வளவு தைரியம்? How dare, dare means, dare na தைரியம், how dare. Okay, how dare you went there yesterday? எப்படி, எவ்வளவு தைரியம், நீ அங்கே போகிறதுக்கு, நேற்றுக்கு அங்கே போகிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ஓகே, அனதர் யூசேஜ் ஆக்சுவலி, ஹவு டு யூஸ் திஸ், கேன் யூ டெல் மீ ஹவு டு ஓப்பன் திஸ்,
கேன் யூ டீச் மீ ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஓகே ஹவு டு ஐ நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், எனக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு, ஐ நோ ஹவு டு டீல் வித் திஸ் சிச்சுவேஷன், எனக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணணும்னு. அது மாதிரி க்வெஸ்டினாக கேட்கலாம், டு யூ நோ ஹவு டு டீல் வித் திஸ் சிச்சுவேஷன், டு யூ நோ ஹவு டு ஹேண்டில் ஹிம், ஓகே ஹவு டு அண்ட் வெர்ப் expression, that is very important. Then another usage, however. Then another usage, however. Okay, however anna appadi irundhalum, appadi irundhalum appadi nulla meaning la varum. Okay, however hard it was he could do that, adu hard ah irundha podilum avalala adha panna mudinjathu. However hard it was he could do that. However lazy you are, you have to wake up early. நீ எவ்வளோ லேசியாக இருந்தாலும் நேரமே எழும்பி தான் ஆகணும். ஓகே நீ ஹவவரை லா ஃபைனலாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே வீ பிளேட் ஹவவர், இல்லைனா இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே வீ குட் பிளே கிரிக்கெட் ஹவவர் அப்படியும் சொல்லலாம். நேற்றைக்கு மழை பெய்துட்டு இருந்து இருந்த போதிலும் நாங்கள் கிரிக்கெட் விளையாடணும், அந்த மாதிரி யூசேஜ். கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் 10 யூசேஜஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே பை ஹார்ட் பண்ணி இந்த மாதிரி சென்டென்சஸ் ஹவ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே டில் வி மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.